ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வீடே மணக்கக்கூடிய சுவையான ரசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு லெமன் சைஸில் புளி, ஒரு பெரிய தக்காளி, நல்லா கை நிறைய கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு, அடுத்து கை நிறைய கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள், கல்லுப்பு எல்லாமே சேர்த்துட்டு, இப்போ தண்ணி கலந்து நல்லா புளி கரைச்சி விட்டுக்கலாம். இப்போ புளி நல்லா கரைச்சாச்சு. இப்போ அடுத்தது மிக்ஸி ஜாரில் பவுடர் அரைச்சிக்கலாம். இந்த பவுடருக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தா, மிளகு 1.5 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கடுகு 1/2 ஸ்பூன், கூடவே தனியாவும் 2, வரமிளகாவும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த பவுடர் நல்லா அரைஞ்ச உடனே, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்த உடனே, இது கூட பூண்டு சேர்த்துக்கணும். ஒரு 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் எடுத்து, நல்லா எண்ணெய் சூடான உடனே கடுகு சேர்த்து, கடுகுலாம் பொரிஞ்ச உடனே இந்த அரைச்ச பவுடரை இது கூட சேர்த்துக்கணும். கூட காரத்துக்கு நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பவுடரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுக்கும் போதே இதோடய வாசனை ரொம்ப சூப்பராக இருக்குது. கூட கருவேப்பிலை நான் ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கரைச்சி வச்ச புளி தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா சூடு பண்ணிவிட்டு, கொதி வந்த உடனே ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம சுவையான ரசம் ரெடி ஆகிடும். நன்றி.